ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா ஆக்ஷன் கேமரா ஆக்சசரிஸ். ஸோ நான் ஆக்ஷன் கேமரா ஆக்சசரிஸ் எல்லாமே வந்து ஒரு பஞ்சாக வாங்கியிருந்தேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ரொம்பவோ காஸ்ட்டாகும். ஸோ அதனால் ஒரு காம்போவாக பேக்காக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், 1000-1005 இருக்கும். பட் வந்து உங்களுக்கு எல்லா கேட்ஜெட்டுமே அது வந்து உள்ளே வந்துடும். ஸோ இதுதான் நம்ம கேட்ஜெட்ஸ். ஸோ இந்த கேட்ஜெட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்மெட் மவுண்ட்டு, கார் மவுண்ட் அண்டு ஹெட் மவுண்ட், செஸ்ட் மவுண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் இன்க்ளூடிங். ஸோ அதில் வந்து ஒரு பாக்ஸும் கொடுக்குறாங்க, ஸோ இந்த பாக்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்கள் ஆக்ஷன் கேமராவுக்கு. ஸோ இந்த பாக்ஸோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நான் பெஸ்ட் குவாலிட்டின்னு தான் சொல்வேன். இவங்க கொடுத்துருக்க ப்ரைஸுக்கு வந்து இது வந்து பெஸ்ட் குவாலிட்டின்னு தான் சொல்வேன். அண்டு இது கூட செல்ஃபி ஸ்டிக், ஸோ எல்லாமே வந்துடுது, எல்லா கேட்ஜெட்ஸுமே வந்துடுது. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1000-1500 வரும். ஆல்மோஸ்ட் இந்த பாக்ஸோட நீங்கள் வாங்க போனீங்கன்னா 1500 கிட்ட வரும். ஸோ இந்த ப்ரைஸுக்கு ஓர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஓர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் அதர் கேட்ஜெட்ஸ்லாம் ஹெல்மெட் மவுண்ட் மட்டுமே வாங்க போனீங்கன்னா உங்களுக்கு அந்த 2-3 பிளாஸ்டிக்ஸ் கொடுக்குறாங்க, அந்த ஹோல்டர்ஸ்லாம் கொடுக்குறாங்க, அந்த ஹோல்டர்ஸ் மட்டுமே உங்களுக்கு 200-400 அப்படி காஸ்ட் ஆகுது. ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இதில் நிறையாவே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 3-5 மவுண்ட்ஸ்க்குலாம் கொடுத்துருக்காங்க, 4-5 கிளிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இதில் 1-2 யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் 1-2 மிஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வச்சு கன்சிடர் பண்ணும்போது நீங்கள் இந்த காம்போ பேக் வாங்குறது கண்டிப்பாக இதுதான் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், நம்ம இப்போ வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம இந்த மவுண்டிங்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த செஸ்ட் மவுண்ட், இந்த ஹெட் மவுண்ட், இந்த ரிஸ்ட் மவுண்ட், ஸோ இதெல்லாமே எதுக்கு யூஸ் ஆகுது எல்லோரும் நினைப்பீங்க, இது யூஸ்லெஸ் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ எல்லாமே ஒரு ஆங்கிள்ஸ் தான், டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸை காமிக்கும். ஸோ இதை டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் காமிக்கும் போது உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நான் இந்த கேட்ஜெட்ஸ் எல்லாத்தையுமே காமிச்சிடுறேன். காமிச்சிட்டு ஒரு கேட்ஜெட் பின்னாடியும் வந்து அந்த வியூ, அதோடய வியூ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ப்ளே பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும், இந்த கேட்ஜெட்ஸ் வந்து வாங்கலாமா, காம்போவாக வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான கேட்ஜெட்ஸ் தான். ஸோ உங்களுக்கு இப்போ யூஸ் ஆகணும்னாலும் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் க்ரோத் ஆகும்போது கண்டிப்பாக யூஸ் ஆகும் இந்த கேட்ஜெட்ஸ்லாம். ஸோ இதெல்லாம் மஸ்ட் பை கேட்ஜெட் தான். ஸோ பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ உங்களுக்கு என்னென்னு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹெட் மவுண்ட் பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ஹெட் மவுண்ட். ஸோ இந்த பிளாஸ்டிக் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அண்டு இந்த ஸ்டாப்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன லேயரில் வந்து இது கொடுத்துருக்காங்க, ரப்பர் கோட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா உங்கள் தலையில் மாட்டினா க்ரிப்பாக இருக்கிறதுக்காக. ஸோ நார்மலாக மாட்டினா க்ரிப் இருக்காது, அது வலிக்கிட்டு வந்துடும், அதனால் இந்த ரப்பர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வே வியூ எப்படி இருக்குன்னு ஆக்ஷன் கேமராவில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதை நீங்கள் வந்து இப்படியே போட்டுக்கலாம். ஸோ ஹெட்டில் மாட்டிட்டு அது ஒரு நல்ல வியூவாக இருக்கும். ஸோ நம்ம சேனலில் வந்து காயாக்கிங் வீடியோ இருக்கும், ஒரு சில பேர் பார்த்துருப்பீங்க, ஒரு சில பேர் பார்க்காம இருப்பீங்க. என்னால் நான் அந்த லிங்க் போடுறேன். ஸோ அதில் எல்லாமே நான் அந்த ஹெட் மவுண்ட் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வியூ வந்து எப்படி இருக்குன்னு அதில் பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ பாருங்க. ஸோ என் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செஸ் மவுண்ட். ஸோ இந்த செஸ் மவுண்ட் எதுக்கு யூஸ் ஆகும்னா நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இந்த டிஸ்கவரி சேனலில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. மோஸ்ட்லி அவங்க யூஸ் பண்ணுறது வந்து செஸ் மவுண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து செஸ் மவுண்ட் வந்து இது இருக்குது, இந்த செஸ் மவுண்ட். ஸோ இது வந்து உங்கள் செஸ்ட்டில் மாட்டிக்கலாம், செஸ்ட்டில் மாட்டிக்கிட்டு ஸோ அது ஒரு நல்ல ஆங்கிள் கொடுக்கும். இது ஒரு உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் பர்சன் வியூ கொடுக்கும். ஸோ இப்போ கேம்லலாம் பார்த்துருப்பீங்க, ஒரு ஃபஸ்ட் பர்சன் வியூன்னு போட்டோன்னே ஒரு வியூ வரும் பார்த்தீங்களா, உங்கள் கை மட்டும் தெரியும். ஸோ உங்கள் கை, ஸோ லைட்டாக உங்கள் உடம்பு மட்டும் தெரியும். ஸோ நீங்களே ஒரு அந்த கேம் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த செஸ் மவுண்ட். ஸோ இது எப்படி போகணும்னு காமிச்சிடுறேன். ஸோ இப்படி தான் இந்த செஸ் மவுண்ட் போடணும். சரி, போட்டிங்கன்னா
போட்டுக்கிட்டு இங்கே கேமரா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். கேமரா ஃபிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு ஒரு நல்ல ஆங்கிள் கிடைக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ஆங்கிள். காட்டுக்குள்ளே போகும்போதெல்லாம் இந்த இந்த வியூ வந்து நல்லாவே இருக்கும். உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், நெக்ஸ்ட் கேட்ஜெட் பார்த்தீங்கன்னா ரிஸ்ட் மவுண்ட். ஸோ இது வந்து ஸ்ட்ராப் மாதிரி இருக்கும். இப்போ எப்படி லூஸ் பண்ணி வாட்ச் மாதிரி நீங்கள் கையிலே மாட்டிக்கலாம். ஸோ இப்படி பார்த்தீங்களா, வாட்ச் மாதிரி உங்கள் கையிலே மாட்டிக்கலாம். கையிலே மாதிரி கேமரா மாட்டிக்கினீங்கன்னா நீங்கள் ஓடும்போதோ இல்லை ஏதாச்சும் ஆக்ஷன்ஸ் பண்ணும்போதோ வந்து இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆங்கிள் கொடுக்கும். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வியூ காமிக்கிறதுக்காக இந்த ஆங்கிள். கண்டிப்பாக எல்லா கேட்ஜெட்ஸுமே யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளிப் மவுண்ட். ஸோ இந்த கிளிப் மவுண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காதுன்னு நினைக்காதீங்க. இது ரொம்பவே ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக்கில் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இது எங்கே வேணாலும் மாட்டிக்கலாம். உங்கள் பேக்கில் மாட்டிக்கலாம், உங்கள் பேண்ட்டில் மாட்டிக்கலாம். ஸோ எங்கே வேணாலும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கிளாத்தில் மாட்டிக்கலாம். இதோட டீத்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படி தான் அவங்க மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் சும்மா இப்படி மாட்டி பார்க்குறேன், வராது. இங்கே எவ்வளோ எழுத்தாலும் வராது. ஸோ அது டீத் வந்து அவ்வளோ அந்த டிசைனில் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ கைஸ், நெக்ஸ்ட் கேட்ஜெட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார். ஸோ இந்த கேட்ஜெட்ஸ் வந்து உங்களுக்கு பைக்கராக இருந்தால் மோஸ்ட்லி யூஸ் ஆகாது. ஏன்னா இது வந்து ஒரு காரில் மாற்ற கேட்ஜெட்டு. இதை வந்து காரோட கிளாஸில் இப்போது பேஸ்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அது வந்து ஸ்டிக்கியாக நிற்கும். ஸோ இது எந்த அளவுக்கு ஸ்டிக்கியாக நிற்குதுன்னு இதோட குவாலிட்டி நானும் டெஸ்ட் பண்ணலை. ஸோ இது ஒரு கேட்ஜெட்ஸ் வருது உங்களுக்கு கூட. அண்ட் நெக்ஸ்ட் கேட்ஜெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா உங்கள் பைக்ஸ். ஸோ இது வந்து உங்கள் பைக்ஸில் மவுண்ட் பண்ணிக்கலாம். உங்கள் ஒரு ரவுண்டான சர்ஃபேஸில் வந்து நீங்கள் இதை இப்படி கழட்டி மாட்டிக்கலாம். இல்லைனா நீங்கள் இந்த MT15, ஸோ இந்த FSR, ஸோ இதிலலாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அதை மாட்டிக்கலாம். இந்த ஹேண்டில் பார்லேயே மாட்டிக்கலாம். லூஸ் பண்ணிவிட்டு இந்த ஒரு சைடாக லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மாட்டிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு உங்கள் ஃப்ரண்ட் வியூ வந்து கவர் பண்ணுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் இந்த வியூ, இந்த மவுண்ட். ஸோ நெக்ஸ்ட் டூ கேட்ஜெட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் மவுண்ட். ஸோ இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து நம்ம நார்மலாக ஹெல்மெட் மவுண்ட் யூஸ் பண்ணுவோம், அதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி இது தெரியறதுக்கு. ஸோ நம்ம பக்கத்தில் எல்லாம் வைக்காமல் கொஞ்சம் தூரமாக வைக்கிறதுக்கு ஸோ இந்த கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து சின்ன சின்ன பிளாஸ்டிக்ஸ் இருக்கும், அதை நம்ம கனெக்ட் பண்ணி ஸோ இது கொஞ்சம் லென்த்தியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஸ்க்ரூ கொடுத்துட்றாங்க, எக்ஸ்ட்ராவாக ஸ்க்ரூ கொடுத்துட்றாங்க. ஸோ இது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். ஸ்க்ரூ வந்து அவங்க இவ்வளோ தான் அப்படின்னு கொடுக்காமல் எல்லா கேட்ஜெட்ஸுக்குமே ஒரு ஸ்க்ரூ கொடுத்துட்றாங்க எக்ஸ்ட்ராவாக. அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான கேட்ஜெட் இது செல்ஃபி ஸ்டிக். ஸோ இந்த செல்ஃபி ஸ்டிக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு, மோட்டோ வ்ளாகிங் பண்ணுறவங்களுக்கு. ஏன்னா இது எங்கே போனாலுமே இந்த செல்ஃபி ஸ்டிக் யூஸ் ஆகுது. நானும் இந்த செல்ஃபி ஸ்டிக்கில் தான் இந்த கேமராவை மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறேன். ஸோ இது நான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ரொம்ப லாங்காக வச்சு உங்கள் கேப்சர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். மூணாறு வீடியோஸ் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க இந்த செல்ஃபி ஸ்டிக். கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் நெக்ஸ்ட் இந்த காம்போ கேட்ஜெட்ஸில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா இந்த பாக்ஸ். ஸோ இந்த பாக்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த பாக்ஸ் எப்படி இருக்குன்னு காமிச்சிடுறேன். ஸோ இதுதான் பாக்ஸ். இது ஒரு ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் நல்ல ஒரு மீடியம் சைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கேமரா எல்லாம் வச்சுக்கலாம், அதோடய ஆக்சசரிஸும் இங்கே வச்சுக்கலாம். ஸோ இது பேட்டரியோட பாக்ஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் பேட்டரி வச்சுக்கலாம். ஸோ வேறு ஏதாவது ஆக்சசரிஸ் வச்சுனா இதுலேயும் வச்சுக்கலாம். ஸோ இதோட பாக்ஸோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. ஏதாச்சும் மேலே விழுந்தால் கூட அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆகாது. ஸோ நல்ல குவாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல் ஆகுது இந்த பாக்ஸ். ஓகே. ஸோ நான் ஒரு முக்கியமான கேட்ஜெட்ஸை மறந்துட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப். வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, இது வாட்டரில் யூஸ் பண்ணுற ஒரு கேட்ஜெட். ஸோ இந்த கேட்ஜெட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இது ஒரு பிளாஸ்டிக், இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளாஸ்டிக்.
ஸோ இதில் வந்து உங்கள் ஆக்ஷன் கேமரா மாட்டிக்கலாம். ஸோ நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா நீங்கள் தண்ணிக்குள்ளே எவ்வளோ டெப்த்துக்கு போனாலும் இது வந்து கேமராவை மேலே எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இட்ஸ் டோட்டலி சேஃப். ஸோ தண்ணியில் மறக்காமல் போகும்போது இந்த கேட்ஜெட்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கும் அவங்க எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு கிளிப் ஸ்க்ரூ கொடுத்துட்றாங்க. ஸோ கைஸ் அவ்வளோதான் இன்றைக்கி. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா கேட்ஜெட்ஸுமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருன்னு நினைக்கிறேன். அண்ட் இதோட பிராண்ட் நேம் வந்து சொல்லிடுறது, பிராண்ட் நேம் வந்து ஃபோர் ட்ரானிக்ஸ். ஸோ ஃபோர் ட்ரானிக்ஸ் நான் இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ செக் பண்ணுங்கள், செக் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. ஸோ கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக வந்து பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ரீச் ஆகாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இருந்துச்சா இல்லையான்னு சொல்லிவிட்டு. ஸோ நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.